தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக 2000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராக்கெட் ஏவுதளம் தொடர்பான அடுத்த கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்றார். Land acquisition is going on very well. Almost 2,000 acres of land has already come to the ISRO's hand. And after this land acquisition, now the area where we have to build the launch pad is now in our custody. The design of the launch pad and facilities are fully completed. The tendering process has happened. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் மற்றும் சந்திரயான் 3 திட்டங்கள் தொடர்பான விரிவான ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு செயல்படுத்தப்படும் என்று சோம்நாத் அறிவித்தார். முன்னதாக 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-53 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோவின் 2வது ஏவுதளத்திலிருந்து நேற்று மாலை 6.2 வினாடிகளுக்கு PSLV C-53 விண்ணில் பாய்ந்தது. சிங்கப்பூருக்கு சொந்தமான DSEO நியூசர் செயற்கைக்கோள் மற்றும் கல்விசார் பணிக்கான நான்யாங் பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கியுள்ள ஸ்கூப் 1 செயற்கைக்கோளும் PSLV C-53 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டு புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனா்.